அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 15:2 கொஞ்சம் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நான் மனதிலே வைத்திருக்கிறேன், மறக்கவில்லை. சவுலை பார்த்து சொல்றார், சவுலே நீ புறப்பட்டு போய் அமலேக்கை நிக்கரகம் பண்ணு. அவன் ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஒன்றையும் விடாத, எல்லாரையும் நிற்கரகம் பண்ணணும். ஏனென்றால் என் ஜனம் எகிப்திலிருந்து வந்த பொழுது அவர்கள் செய்ததை நான் மறக்கலை. கடைசி பாளையத்தில் இருந்தவர்களை கொன்று போட்டானே என்று யாத்திராம் 17 நடைபெற்ற யுத்தம், அந்த யுத்தத்தின் பொழுது அவர்கள் செய்ததை ஆண்டவர் மனதில் வைத்து சொல்கிறார், சவுலே அமலேக்கு விடாத, அவன் என் ஜனத்துக்கு செய்ததை நான் மறக்கவில்லை, என் ஜனங்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று தமது ஜனத்தை மறவாத தெய்வம் ஆண்டவருக்கு பாருங்க எவ்வளவு தம் ஜனத்தின் அக்கறையா இருக்கிறார். அவன் செய்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன். நமக்கு விரோதமாய், நமது குடும்பங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார், அதை அவர் மறக்கவும் மாட்டார். ஒருவேளை நாம் மறந்துடலாம், மன்னிக்கலாம், ஆனால் தமது ஜனத்துக்கு சத்துருக்கள் செய்ததை ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஏற்ற நேரத்தில் அவர் பழி வாங்குவார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யலாம், துரோகம் இழைக்கலாம், உங்கள் உயர்வை தடுக்க நினைக்கலாம், எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கலாம், பொறாமையினால் எரிச்சலினால் நீங்கள் பதில் செய்ய வேண்டாம். பழி வாங்குது கர்த்தர் உரியது, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த மாதத்தில் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். சேனைகளின் கர்த்தர் அவர் எப்பொழுதுமே யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார். நான் மனதிலே வைத்திருக்கிறேன் என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அதாவது ஆண்டவர் தமது ஜனத்தை சிக்ஷிக்கிறாருங்க தவறு செய்யும் பொழுது. அந்த சிக்ஷை கூட அவர் நம்மை மறக்கவில்லை என்பதுக்கு தான் அடையாளம். எப்படி சொல்றீங்களா? நீதிமொழிகள் 3:11-12, என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். அப்படின்னா சிக்ஷை வருதுனாவே அவர் நம்ம மறக்கலன்னு அர்த்தம், நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கிறான்னு அர்த்தம். நமது நன்மைக்காகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.